வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சூரிய மந்திரம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, சரி, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாம்மா. முதல்ல நமக்கு மந்திரம்னா என்ன அப்படின்னு தெரியணும். இரண்டாவது சூரியன்னா என்ன, இந்த ரெண்டுத்துக்கான பொருள் தெரிஞ்சாதான் சூரிய மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப சூரியன் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணும், தினசரி காலையில கிழக்கில உதயமாகி மேற்கில மறைய சூரியன் தெரியும், இல்ல சூரியன் சுற்றி கொண்டே இருப்பது அல்லது அது உதிப்பதே இல்லைங்கிற தத்துவ ரீதியான விளக்கங்கள் தெரியும். இப்ப உலகத்திலேயே ஒளி பொருள், ஒளி கடவுள் அப்படின்னு சொன்னா நம்ம சூரியன் சொல்றோம். ஆனா அந்த சூரியன் என்ன பண்ணுது, நம்முடைய வாழ்நாளை எல்லாம் ஒரு ஒரு நாளாக கிழித்து கொண்டே இருக்கக்கூடிய யமனாக இருக்கு. எதை நாம ஒளி பொருள், ஒரு பிரம்மாண்டமான சூரியன் சொல்றோம், ஆனா அந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போது நமக்கு வாழ்நாள் கூடுதா குறையுதா? குறையுது, குறைஞ்சுகிட்டே வருது. அப்போ அந்த சூரியனை நோக்கி வழிபாடு செஞ்சு, சூரிய வழிபாடு, சூரிய மந்திரம், சூரிய காயத்ரி, சூரியனை வணங்குதல் என்பது ஒரு ஞான வழிபாடாகுமா? நம் வாழ்நாளை அழிக்க வந்த யமனை வழிபடுவது வணக்கமா? நம்முடைய வாழ்நாளை செழிக்க வைக்க வந்த சூரியனை தெரிந்து கொள்வது ஞானமாகுமா? அப்போ நம்முடைய வாழ்நாளை செழிக்க வைக்கக்கூடிய சூரியன் எது? இது ஒரு கேள்வி இருக்கட்டும். அடுத்தது மந்திரம்னா என்ன? அப்ப நான் பேசுறது, நீங்க பேசுறது, யார் பேசுறது, எல்லாமே ஒலி தானே? அப்ப எல்லா ஒலிகளும் மந்திரம் தானே? அப்ப மந்திரத்துக்கு எல்லா வார்த்தைகளும் மந்திரம் தானே? ஆனா மந்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னா, நிறை மொழி மாந்தர் வார்த்தை மந்திரம் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. நிறை மொழி யார் சொல்லுவாங்க? அதான் நிறை நிலை மாந்தர்னு சொல்றாங்க. அப்ப நிறைவா இருக்கக்கூடியது எது அப்படின்னா, எது சூரியனாக இருக்கிறதோ, எது நம்முடைய வாழ்நாளை செழிக்க வைக்கக்கூடிய ஒளி பொருளாக இருக்கிறதோ அதுதான நிறைவா இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா நிகழ்காலத்துல இருக்கு. அப்போ எது நிகழ்காலமோ அந்த நிகழ்காலம் தான் சூரியன். அந்த நிகழ்காலத்தை உணர்ந்தவர்கள் தான் நிறைநிலை மாந்தர்கள். அந்த நிறைநிலை மாந்தர்கள் சொல்வது மந்திரம் அல்ல, சொல்லிக்கொண்டே இருப்பது மந்திரம், ஓதிக்கொண்டே இருப்பது, இடைவிடாத பேர் அதிர்வு தான் மந்திரமா இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? இப்போ சூரியன் என்பதும் மந்திரம் என்பதும் ஏக பொருளா நம்ம வார்த்தையில பாத்தீங்கன்னா சூரிய மந்திரம் ரெண்டு பொருள், ரெண்டு வார்த்தை இருக்குல்ல. அப்ப எது சூரியனோ அதுவே மந்திரமா இருந்தா அது ஏகமாக ஏக பொருளாக, ஏக பொருளாக இருப்பதற்கு பெயர் தான் சூரிய மந்திரம். இப்ப நாம் அதை எப்படி சொல்றோம், நம்மளுடைய அமைப்பு சார்ந்து, அமைப்பு நமக்கு இறைவன் நமக்குள்ள இறக்கி வைத்த அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஒளி மையம் போற்றி, ஒளி மையம் போற்றி, அதாவது வெளிச்சமும் நாதமும், ஒளி மையம் போற்றி, ஒளி மையம் போற்றி. இந்த ஒளி ஒளி இணைந்தால், இந்த ஒளியும் ஒளியும் சேர்ந்தால் என்ன வரும், உள்ளுக்குள்ள ஆதி உஷ்ணம்னு சொல்லக்கூடிய ஒரு ஞான வெப்பம் உண்டாகும். இப்ப நம்ம உடம்புல தொட்டு பார்த்தா ஒரு சூடு இருக்கு இல்லையா, அந்த சூடு, அந்த சூடுதான் கனல். ஒளி மையம் போற்றி, ஒளி மையம் போற்றி, ஒளி ஒளி உணர் நிலை உட்கணல் போற்றி. இந்த உட்கணல் வந்து மூன்று பிரிவுகள்ல இருக்கு. ஒண்ணு வந்து களிம்போடு உள்ள கனல், இன்னொன்று வந்து களிம்பு நீங்கிய கனல், இன்னொன்று வந்து களிம்பு அணுகாத கனல். மூன்று மூன்று நிலைக்களத்துல அந்த கடல் இருக்கு. இது ஒடுக்கம். இந்த எல்லையில நீங்க எந்த இடத்துல நின்னாலும், ஏன்னா அது உடம்பு, உடம்பு என்பது வெளிப்பட்டது, வெளிப்பட்டது என்பது இறந்த காலம், இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய எல்லா நிலைகளுமே ஒடுக்கம் தான். அது எதுவா இருந்தாலும் சரி, அது வழிபாடா இருந்தாலும் சரி, பக்தியா இருந்தாலும் சரி, யோகமா இருந்தாலும் சரி, ஞானமா இருந்தாலும் சரி, சூரியனை நீங்க படத்துல வரைஞ்சி வச்சாலும் சரி, இல்ல சிலையில செதுக்கி வச்சாலும் சரி, இல்ல தங்கத்திலேயே வட்டமா வார்த்தை எடுத்து வச்சாலும் அது ஒடுக்கம் தான். ஏன்னா புறத்துல இருக்கக்கூடிய நெஜ சூரியனே ஒடுக்கம். அது உங்களுடைய வாழ்நாள் அழிக்க வருது. நீங்க சூரியனுக்கு அதுக்கு மந்திரம் எழுதி, அதுக்கு பாட்டு எழுதி, அதுக்கு வடிவம் கொடுத்து, அதுக்கு ஏழு குதிரைகள் கொடுத்து, அல்லது சக்கரம் பண்ணி சூரியனாக
அந்த பிரம்மாண்டமான ஒளி பிழம்பே ஒடுக்கம்னு போது இதெல்லாம் என்ன ஒடுக்கம் தானே, ஆணவம் தானே? அப்போ முதல் நான்கு வரி என்ன சொல்றது சூரிய மந்திரத்துல, ஒளி மையம் போற்றி, ஒளி மையம் போற்றி, ஒளி ஒளி உணர்நிலை உட்கணல் போற்றி. இந்த நான்குமே உடல் சார்ந்த மைய பொருளாக இருப்பதால் இந்த முதல் நான்கு வார்த்தைகள் ஒடுக்கம் இல்லையா. அடுத்தது வெளி மையம் போற்றி, விரிவண்டம் போற்றி, துளி தன்னை கடல் ஆக்கும் பெருமையம். இது ஒரு செயல் இருக்கு. ஒரு சின்ன டிராப்ப இறைவனுடைய சிருஷ்டியில கடல் ஆக்க முடியும். ஒரு கடல் என்பதே ஒரு துளி, ஒரு புள்ளி, ஒரு துளி தான் அவனுடைய பார்வையில. அப்ப வெளி மையம் போற்றி, விரிவண்டம் போற்றி, துளி தன்னை கடல் ஆக்கும் பெருமையம் போற்றி. இது ஒடுக்கமா ஓங்குதலா? ஓங்குதலுக்கான நுட்ப சூத்திரம் இதுக்குள்ள இருக்கு இல்லையா. அப்போ இந்த எட்டு வரி மந்திரத்தை மொத்தமா சொல்லி பாருங்க. ஒளி மையம் போற்றி, ஒளி மையம் போற்றி, ஒளி ஒளி உணர்நிலை போற்றி, வெளி மையம் போற்றி, விரிவண்டம் போற்றி, துளி தன்னை கடலாக்கும் மையம் போற்றி. இந்த எட்டு வரியில நான்கு வரி ஒடுக்கம், நான்கு வரி ஓங்குதல். அப்போ ஒடுக்கமாக இருப்பது ஓங்குதலாகவும், ஓங்குதலாக இருப்பது ஒடுக்கமாகவும் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய அந்த கால சக்கரம் தான் சூரிய மந்திரம். மந்திரத்துக்குள்ள பொருள் என்ன? ஒடுக்கமும் ஓங்குதலும் இணைந்த ஒரு செயல். அப்போ இங்க ஒரு தலைகீழ் சூத்திரம் நிகழ்ந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத, எந்த ஒரு உயிர் துளிக்கு கால ஒழுக்கம் புரிகிறதோ, எந்த ஒரு உயிர் துளிக்கு செயல் ஒழுக்கம் புரிகிறதோ, எந்த ஒரு உயிர் துளிக்கு இயக்க ஒழுக்கம் புரிகிறதோ, அவன் அறிவு நிலையிலிருந்து விடுபட்டு அறிவு பெருக்கம், அறிவு ஆற்றல், அறிவு நுட்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு உணர்வு எல்லைக்கு வருவான். புரியுதுங்களா? உணர்வு எல்லைக்கு வந்த பிறகு அறிவினால் பெறப்பட்ட உணர்வும் ஆணவமே என்று அவன் உணர்ந்த பின்பு, அந்த உணர்விலிருந்தும் விடுபட்டு உணர்வு நுட்பத்துக்கு அவன் கன்வெர்ட் ஆகும். அந்த உணர்வு நுட்பத்துலதான் இந்த சூரிய மந்திரத்துக்குள் மறைந்திருக்கக்கூடிய மறை பொருளான தலைகீழ் சூத்திரம் புரியும். பாருங்க, இந்த உலகத்துல எல்லாமும் ஒரு ஃபார்முலா, சூத்திரம் தனியா இருக்கும், மந்திரம் தனியா இருக்கும், ஆனா இங்க மந்திரமே சூத்திரமா இருக்கு. ஆனா அந்த சூத்திரம் வெளியே தெரிவதில்லை. தலைகீழ் வார்த்தையாகவோ தலைகீழ் பொருளாகவோ அது இல்ல, தலைகீழ் செயல் நுட்பமாக இருக்கிறது, செயல் ஒழுக்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல் நுட்பம் எதுவோ, செயல் ஒழுக்கம் எதுவோ, அது கால ஒழுக்கமாகவும் செயல் ஒழுக்கமாகவும் இயக்க ஒழுக்கமாகவும் எது செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த வார்த்தை தலைகீழா இருக்கு, அது மறைபொருளா இருக்கு. அது எழுதாத வார்த்தையாக, எழுதாத மறையாக அந்த மந்திரத்துக்குள் இறைவன் இறக்கி வைத்திருக்கிறார். இது சொன்னா புரியுமா? இல்ல சொல்லி கொடுத்தா, யாராவது சொல்லி கொடுத்தா அவன் ஒடுக்கவாதி ஆயிடுவான். யாராவது இந்த குரு, இதுக்கு இந்த சூரிய மந்திரத்துக்கு எந்த குருவாவது விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சானா, அவன் தன்னை குரு, ஒரு பத்து நாள்ல தன்னை கடவுள்னு சொல்லிப்பான், நானே சூரியன்னு சொல்லிப்பான். அப்போ இந்த ஞான அசல் அந்த நகலுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இதுதான் அந்த மந்திரத்தினுடைய மிக 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 நுட்பமான சென்சிட்டிவான விஷயம். நீங்க எந்த மந்திரத்தை வேணா எடுத்து பாருங்க, அந்த மந்திரம் ஒரு கடவுளையோ அல்லது ஒரு ஒரு நிலைப்பாட்டையோ ஒரு செயலையோ. இப்ப காயத்ரி மந்திரமே இருக்கு, ஓம் பூர்பவத் சுவஹ தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். இந்த மந்திரம் என்ன சொல்லுது? மூன்று நிலைகளில் உன்னுடைய அறிவினை தூண்டுகின்ற சுடரினை தியானிப்போமாக, இவ்வளவுதான் தமிழாக்கம். இப்ப மூன்று நிலைகள், கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை, தத்துவம் வளர்ந்துகிட்டே போகும். ஆனால் அந்த சுடர்ல நின்னு போயிடு, சுடர் என்கின்ற ஜோதியை தியானிப்போமாக. அப்ப அவன் ஜோதியில லாக் ஆயிடறான்ல. இந்த மந்திரத்தை சொன்ன அத்தனை பேருமே ஜோதிக்குள்ள ஐக்கியமானவங்க. அது மாதிரி அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி முதல் உலகத்தில் எத்தனை மகான்கள் வந்தாங்களோ அத்தனை பேரும் மந்திரம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அழகா சொல்றாரு. எழுகோடி மந்திரம் ஓதி என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் தவிக்கின்றன. அப்போ அதிர்வுக்கு வார்த்தை கிடையாது, ஏன்னா அது ஒலியற்ற ஒலி. ஆதிஸ்ருதி என்பது நாதமற்ற நாதம்,
நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற மந்திரம்ல வாயில வரக்கூடிய எச்சில் மந்திரங்கள் எல்லாம் நாதமுள்ள நாதம், அதுல சவுண்ட் இருக்கு. அப்ப நாதமுள்ள நாதமான மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உனக்கு அதனுடைய செயல் நுட்பமும் அதனுடைய இயக்க ஒழுங்கும் புரியாமலேயே தெரியாமலேயே இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் மதங்களும் மார்க்கங்களும் எல்லாமே ஒடுக்கமாயிடுச்சு. பாருங்க, இந்த மந்திரத்தை ஒருவன் முழுசாக உள்வாங்கி இந்த மந்திரத்தை அவனுக்கு அந்த மந்திரத்துக்குள் இருக்கக்கூடிய செயல் நுட்ப தலைகீழ் சூத்திரம் புரிந்தால் மட்டுமே அவனால் ஓங்குதல் என்கின்ற எல்லையை அடைய முடியும். இல்லைன்னா இதை கேட்கறவங்க எல்லாம் நீங்க ஒடுக்கத்துல மாத்திட்டு இருக்கீங்க, நம்மளையும் நம்மள ஒடுக்கவாதின்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு புரியல. அவன் மந்திரம் என்ற சொல்லுக்கே தப்பா பொருள் சொல்றது சொல்ற மனதின் திறம், அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு தத்துவம் சொல்லுவான். தத்துவ குப்பை யதார்த்தமான உண்மைக்கு அவனால வர முடியவே வரவே தெரியாது அவனுக்கு. ஏன்னா அவன் அறிவு கொண்டு பேசிட்டு இருக்கான், எந்த அனுபவமும் கிடையாது. யாரோ சொன்னது, அவர் சொன்னது, இவர் சொன்னது, தாத்தா சொன்னது, பாட்டி சொன்னது, முப்பாட்டன் சொன்னது, பரம்பரை சொன்னது, அந்த பரம்பரையில் வழிவந்தன 84வது தலைமுறை சொன்னது, இல்ல அந்த குரு சொன்னது, இந்த குரு சொன்னது, இப்படி சொன்னது, அப்படி சொன்னதுன்னு யாரோ சொன்ன எச்சில் புகழை தலையில் சுமந்து கொண்டு எந்த அனுபவமும் இல்லாமல் ஒரு மந்திரத்துக்கு விளக்க சொல்லுவாங்க. அப்ப மந்திரம் சித்தி ஆகணும்னா, மந்திரம் சித்தி ஆகணும்னா 100 முறை சொன்னாலும் சித்தி ஆகாது, 1008 முறை சொன்னாலும் சித்தி ஆகாது, ஒரே இடத்துல உட்கார்ந்து 1,000,000 முறை சொன்னாலும் சித்தி ஆகாது, ஒரே இடத்துல உட்கார்ந்து 1,000,000,000 முறை சொன்னாலும் சித்தி ஆகாது. மந்திரம் எப்ப சித்தி ஆகும்னா, அந்த மந்திரத்திற்குள் இருக்கக்கூடிய எழுதா மறை பொருள் புரிந்தால் மந்திரம் சித்தி ஆகும். அப்ப 1,000,000,000 முறை சொல்லி உனக்கு ஒரு மந்திரம் சித்தி ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அங்க ஒடுக்கம் நிகழும், ஆணவம் நடக்கும். நீ அந்த மந்திரத்தை அந்த மந்திர சித்தியை கைவரப்பெற்று அடுத்தவனை அடக்க நினைத்து ஒடுக்க நினைத்து உனக்கு அடிமையாக்கிக் கொள்ள நினைப்பாயா? அந்த மந்திரத்தினுடைய தலைகீழ் சூத்திரம் உணர்ந்து ஞான பிரம்மாண்டத்தில் ஏற நினைப்பாயா? அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரமும் பாருங்க, இத சொல்லுங்க, ரிப்பீட்டி ஒரு மந்திரம் ஆச்சு, எப்படி சொல்லுங்க? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் கிளீம், அது ஒரு மந்திரம். எப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான 7 கோடி மந்திரங்கள் ஓதி என்ன கண்டாய்? இந்த சூரிய மந்திரம் என்ன சொல்லுது? இது ஓதுவதற்கல்ல, உணர்வதற்கு. ஓதுவதற்கல்ல, உணர்வதற்கு. அப்ப உணர்வுனா என்ன? அறிவை கொண்டு உணர்ந்த அத்தனையும் ஒடுக்கம் ஆயிடும். இந்த சூரிய மந்திரத்தை நீங்க ஓதுனீங்கன்னா நீங்க மீண்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு சித்தி நிலை வரும், நீங்க ஒடுக்கம் ஆயிடுவீங்க. உணர்ந்தால் இறைவனுடைய ஞான பிரம்மாண்ட பேரரசனுடைய ஞான அசலினுடைய செயல் உங்களுக்கு புரியும். அப்ப ஞான அசல் என்ன பண்ணிட்டு இருக்கு? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா எப்படி என்று, அந்த உயிர்த்தினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா நீங்க எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்ங்கிற செயல் ஒழுக்கம் வெளி மையம் போற்றி விரிவண்டம் போற்றி துளிதன்னை கடலாக்கும் பெருமையம் போற்றி. உங்களால ஒரு துளியை கடலாக்க முடியுமா? கண்டிக்க முடியாது. அப்ப துளிதன்னை கடலாக்கும் பெருமையத்தினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? ஆற்றல் இன்ஃபினிட்டி ஆற்றல் எப்படிப்பட்டது? அது எப்படிப்பட்டதுன்னு எந்த வார்த்தையை கொண்டு எழுத முடியும்? எந்த மந்திரத்தால் முடியாத ஒரு செயல். ஆனால் அந்த செயல் அங்க நிகழ்ந்துட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. மரணத்தை கொண்டு அச்சுறுத்தக்கூடிய ஆன்மீகம் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. தங்கத்திலையும் வெள்ளியிலையும் வைரத்திலையும் கோவில் கட்டி ஆடம்பர ஆன்மீகம், தாடி வளர்த்து கொட்டையை போட்டு கிழிஞ்ச வேஷ்டி அழுக்கு வேஷ்டி கட்டி அலங்கோல ஆன்மீகம், அவங்க அவங்க ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. நீங்க எந்த சபைக்கு போனாலும் அவங்க உங்களுக்கு ஒரு மூல மந்திரம் சொல்லித்தருவாங்க. இத சொல்றா, எந்த மூல மந்திரமும் மூலத்தினுடைய செயலை காட்டலாம் உங்களுக்கு. அவங்க ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க, சொல்றது புரியுதுங்களா? அப்ப மூல மந்திரம் இந்த மந்திரம் சொன்னா மரணத்துல இருந்து நான் வந்து காப்பாத்துறேன், செத்தாரை எழுப்பக்கூடிய சக்தி. செத்தாரை எழுப்பி என்ன பண்ண போற? அப்ப எல்லா மந்திரங்களும் உலகத்தில் இதுவரை வந்த இந்த வினாடி வரை வந்த எல்லா மந்திரங்களும் ஆணவம் நிரம்பியது, ஒடுக்கம் நிரம்பியது. ஆனால் சூரிய மந்திரம் என்று இறைவன் உலக ஒளி மையத்துக்கு இறக்கி கொடுத்த அந்த மந்திரத்தில்
ஒடுக்கமும் இருக்கிறது, ஓங்குதலும் இருக்கிறது. ஏன்னா ரெண்டுமே நான் தான். ஒடுக்கமும் ஓங்குதலும் நானாக இருக்கிறேன் என்று இறைவன் சொல்வதற்காக ஒடுக்கத்துக்கு தனியா ஒரு மந்திரம், ஓங்குதலுக்கு தனியா ஒரு மந்திரம் அல்ல. எது ஒடுக்கமாக இருக்கிறதோ அதுதான் ஓங்குதலாக இருக்கிறது, எது வித்தாக இருக்கிறதோ அதுதான் கனியாக இருக்கிறது. ஒரு மாம்பழத்துக்குள்ள எத்தனை கொட்டை இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனா ஒரு கொட்டைக்குள்ள எத்தனை மாம்பழத்தை விளைவிக்க போறான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? இந்த உலகத்துல எந்த ஞானி தன்னை ஜெகத்குருன்னு சொல்றவனால கண்டுபிடிக்க முடியுமா? நீ நகல் மகனே, நீ நகல். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழல பாத்தீங்கன்னா நிறைய போலி சாமியார்கள் தன்னையே கடவுள் என்று சொல்கிறார்கள். நான் பெருமாள் அவதாரம், நான் சிவனின் அவதாரம். அவர்களெல்லாம் எப்படி அவர்களுடைய ஒன்று, அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அந்த சபை அழிந்து போகும், அதை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒடுக்கவாதிகளாக செத்து போவார்கள், அல்லது இருக்கும் போதே இறைவன் அவர்களை சிறை தண்டனையும் அவமானப்படுத்தியும் பாலியல் வன்முறைகளுக்கு உட்படுத்தியும் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எல்லா மனிதர்களும் அவமானப்பட்டுதான் செத்து போவார்கள். எவன் ஒருவன் தன்னை கடவுள், எவன் ஒருவன் நகலாகிய எவன் ஒருவன் தன்னை அசல் என்று சொல்லிக் கொள்கிறானோ அவன் அத்தனை பேரும், இன்றைக்கில்ல உலகம் தோன்றிய காலத்திலிருந்து வந்த அத்தனை பேரும் அந்த உயிர்த்துளி அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு தான் செத்து போகும். காரணம் ஒடுக்கம், ஆணவம். உண்மையா இல்லையம்மா? கண்டிப்பாங்க. அப்ப ஓங்குதலுக்கான ஒரே நுட்பம், இந்த உயிர்த்துளி ஓங்கி மீண்டும் அசலாவதற்கான நுட்பத்தை சொல்லக்கூடிய மந்திரம் மகாஸ்ரீ சூரிய மந்திரம். அதற்குள் இருக்கக்கூடிய தலைகீழ் வார்த்தை அல்ல, தலைகீழ் செயல் நிரூபணை. இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்பட்டு இருக்கு, நான் எப்படிப்பட்டவன், கடவுள் எப்படிப்பட்டவன் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு வேணும் இல்லையா? அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அந்த மந்திரம் சொல்ல, எப்படிப்பட்டவன் அவன், துளிதன்னை கடலாக்கும் வல்லமை உடையவன் இல்லையா? ஏன்னா நானும் நீங்களும் ஒரு துளிதான். ஒரு துளிக்குள்ள எத்தனை அறிவு, எத்தனை ஆற்றல், எத்தனை சக்தி. உங்களால ஒரு ஒரு பெரிய விமானத்தை தயாரிக்க முடியும், உங்களால ராக்கெட்டை, உங்களால என்ன வேணா பண்ண முடியும். உங்களால இந்த விஞ்ஞான உலகத்துல இன்னைக்கு பாருங்க, கம்ப்யூட்டர் யுகம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் கிடையாது. ஏன், அந்த காலத்து ஞானிகள் கிட்ட எழுதுகோலே கிடையாது. பணம் ஓலை எழுத்து கிழிச்சி அதை எழுதியதை படி எடுக்கிறதுக்கே பல சிரமங்கள் படும். இன்னைக்கு ஒரு தட்டு, இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, ஒரு செய்தியை உலகம் முழுக்க பரப்பலாம். அன்னைக்கு இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செய்தியை அடுத்த நாட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கே பல நூற்றாண்டுகள் ஆகும் இல்லையா? அப்ப இத்தனை அறிவு நுட்பம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது. எல்லா அறிவாளிகள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராளையும் எல்லா விதமான விஞ்ஞான நுட்பங்களையும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இறைவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை யாருக்குமே தெரியாது. அதுதான் அந்த மந்திரத்துக்குள்ள இருக்கு. இந்த மந்திரத்துக்குள்ள நேராக வார்த்தையாக துளிதன்னை கடலாக்கும் பெருமையம் போற்றி என்கின்ற வார்த்தையை போல இன்னொரு வார்த்தை அதுக்குள்ள மறைந்திருக்கிறது, மறைபொருளாக, எழுதா மறையாக. அந்த செயலை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அதுதான் செயல் ஒழுக்கம். அந்த செயல் ஒழுக்கம் எந்த உயிர்த்துளிக்கு வாய்க்கிறதோ அந்த உயிர்த்துளிக்கு இது புரியும். அந்த உயிர்த்துளிக்கு மட்டுமே ஓங்குதல் தெரியும். மீதி தான் ஒடுக்கத்தில் சிக்கொண்டு எவன் ஒருவன் மனிதனை குரு என்கிறானோ, அந்த குருவையே கடவுள் என்கிறானோ, அவனுக்கு நிச்சயமாக இந்த மகாஸ்ரீ சூரிய மந்திரம் புரியாது. அவனால் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவனால் அதை அனுபவிக்கவே முடியாது. அவன் ஒடுக்கவாதி. ஒடுக்கத்தில் ஒடுக்கம், ஒடுக்கம் ஓங்குதல நான்கா பிரிச்சா, ஒடுக்கத்தில் ஒடுக்கம், ஒடுக்கத்தில் ஓங்குதல், அடுத்தது ஒடுக்கத்தில் ஓங்குதலில் ஒடுக்கம், ஓங்குதலில் ஓங்குதல், ஓங்குதல். இப்ப நாம சொல்லிட்டு இருக்கக்கூடியது ஓங்குதலில் இருக்கக்கூடிய ஒடுக்கம். ஒன்றை ஓங்குவதற்காக ஒடுங்கி ஓங்கக்கூடிய சூத்திரம் தான் மகாஸ்ரீ சூரிய மந்திரம். புரிஞ்சுதாமா? இறைவன் சொல்லிட்டான், உங்களுக்கு என்ன சொல்லிருக்கான், என்ன சொல்ல போறான், அவனுடைய செயலை ஒரு உயிர்த்துளிக்கு எப்படி உணர்த்த போறான்,
இதை எவனாவது குரு சொன்னா இது தீட்சை இது மந்திர தீட்சை அப்படின்னு மீண்டும் ஒடுங்கி விடாதீர்கள். சொல்றது புரியுதுங்களா? இந்த ஒடுக்கம், அந்த ஒடுக்கத்தை வேர் அறுத்து ஓங்குதலை உலகத்துக்கு சொல்வதற்கான எல்லா நகலையும், எல்லாம் நகல் என்று உணர்வதற்காக, நகல் எல்லாம் நகல், யாரும் அசல் இல்லை என்ற சத்தியத்தை போதிப்பதற்காக இறக்கி வைக்கப்பட்ட ஒரு மகா 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 ஸ்ரீ மகா மந்திரம் தான் சூரிய மந்திரம். இது ஒரு வேதம், இது ஒரு அற்புதமான நுட்ப ரகசியம், உணர்வு நுட்ப ரகசியம் பொருந்திய ஒரு ஞான பிரம்மாண்டத்தினுடைய மகா அஸ்திவாரம். இதை இறைவன் உங்க காதல சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, இதை உங்களுடைய அனுமதியோட ரெக்கார்ட் வேற பண்ணிருக்கேன். ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இந்த மந்திரத்தினுடைய நுட்பம் பயன்படக்கூடாது. நாளைக்கு இதை கேட்கக்கூடியவங்க இதை வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல அனுப்பும் போது யாருக்காவது இது பயன்படும் இல்லையா? சத்தியவான்கள், சத்தியத்தை தேடுறவங்க, ஒடுக்கத்தை மீண்டும் ஒடுக்கத்தை, அந்த குருவை விட்டு இந்த குருன்னு மதம் மாறுகிறார்கள். மதம் மாறக்கூடிய மூடர்கள், இந்த ஜெயில இருந்து அடுத்த ஜெயிலுக்கு போறது விடுதலையா? இல்ல தங்க கம்பியே போட்ட ஜெயில், இந்த மதம் வந்து இரும்பு கம்பியை போட்ட ஜெயில் இருக்கு, இந்த அடுத்த மதம் வந்து தங்க கம்பியில போட்ட ஜெயில் இருக்கு. அது இரும்பு கம்பியா இருந்தாலும் தங்க கம்பியா இருந்தாலும் ஜெயில் ஜெயில் தானே? ஒடுக்கம் ஒடுக்கம் தானே? நீ எந்த மதம் மாறினாலும் முதலில் நமக்கு வேணுமே தவிர ஜெயில் மாதிரி மாறி சிறை மாறி என்ன பண்ண போறோம்? நீ எந்த மதத்தில் இருந்தாலும் எல்லா மதமுமே ஜெயில் தான். நீ மதம் மாறுவது ஜெயில் டு ஜெயில் மாறுற மாதிரிதானே தவிர உனக்கு விடுதலை வாய்க்க போவதில்லை. ஏனென்றால் மீண்டும் அதே வழிபாடுகளும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இறைவனின் செயலை உணர்த்தாததுதான் அது அத்தனையும். அந்த இறைவன் செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட நுட்பம் வாய்ந்தது, சும்மா செய்யறது இல்ல. ஒரு தங்கத்துல ஒரு பெரிய பேழை செய்யறதுக்கும், தங்கத்துல ஒரு காதுக்குள்ள ஒரு அந்த கம்மலுக்குள்ள அதுக்குள்ள ஒரு மகாலட்சுமியை செதுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு அரிசி, அந்த அரிசிக்குள்ள ஒரு திருக்குறள் எழுதுறான், அரிசிக்குள்ள ஒரு தாஜ்மஹாலை வரைஞ்சி வைக்கிறான். அப்ப அவனுடைய அறிவு எவ்வளவு பெருசு. ஏண்டா ஒடுக்கம் ஒடுக்கம் நிறைந்த ஆணவம் பிடித்த மனிதனே உன்னால அரிசிக்குள்ள ஒரு தாஜ்மஹாலையே வரைய முடியும்னா இறைவனால என்ன முடியும்? அவன் படைச்ச நகலான நீயே ஒரு காதுக்குள்ள, காது காது இல்ல மூக்குத்திக்குள்ள, அந்த மூக்குத்திக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு ஒரு வடிவத்தை, ஒரு நகாஸ் வேலைன்னு சொல்லுவாங்க தங்கத்துல இல்லையா? உன்னால அதுவே பண்ண முடியும். நான் படைத்த நகல் உன்னால அந்த நகாஸ் வேலையே பண்ண முடியும். நான் என்னால பண்ணக்கூடிய நகாஸ் வேலை எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படிப்பட்டதா இருக்கும்? நுட்பம், அதிநுட்பம், மகா நுட்பம், சூக்ஷம நுட்பம், உன்னுடைய அறிவுக்கு எட்டாத நுட்பம் இருக்கு அதுக்குள்ள. அந்த நுட்பத்தை, உணர்வு நுட்பத்தை, மகா சென்சிட்டிவ் நுட்பத்தை சொல்லக்கூடிய ரகசியம் தான் சூரிய மந்திரம். இது புறத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அல்ல, நம் வாழ்நாளை அழிக்க வந்த யமன் அல்ல, நம்மை செழிக்க வைக்க வந்த, உயிர் துளியை ஓங்க வைக்க வந்த ஞான பிரம்மாண்ட சூரிய மந்திரம். நம்ம ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதோ இறைவன் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொன்ன, உங்களுடைய அனுமதியோட இதை பதிவு பண்ணி சில அதிகாரிகளுக்கு அனுப்புவோம். ஏன்னா ஞான தேடலுடன் இப்ப வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து எல்லாரையும் சந்திக்க முடியறதில்லை. ரெண்டாவது நானும் கொஞ்சம் மருத்துவமனை போயிட்டு வந்ததுனால நிறைய நண்பர்களை சந்திக்க முடியறதில்லை. போன்ல பேசுற இந்த நல்ல விஷயங்களை பதிவு பண்ணி 10 பேருக்கு அனுப்பலாம்ல? அவங்களுக்கும் பயனளிக்கும். பயனளிக்குதோ இல்லையோ, எல்லா உயிர் துளிக்குமான ஒரு விசேஷமான ஒரு பதிவு. அவங்களுடைய உணர்வு அவங்களுக்கு பயனளிக்குதோ இல்லையோ, நம்மளுடைய திருப்தி இறைவன் நம்ம கிட்ட கொடுத்ததை அவங்களுக்கு பரிமாறுறோம். நம்மளும் சாப்பிட்டு அவங்களுக்கும் பரிமாறுறோம். அவங்களுக்கு பசி இருக்கிறவங்க சாப்பிட்டும், பசி இல்லாதவங்க என்ன தூக்கி போட்டு தானே போவாங்க? ஏன்னா அவங்களுக்கு நுட்பம், அவன் நுனிப்புள் மேய தான் விரும்புறான். அவனுக்கு இது கிடைச்ச போறா, எனக்கு என்ன, அவனுக்கு இது தேவையில்லை இல்லையா? யாருக்கு இது தேவையோ, எந்த உயிர் துளிக்கு ஓங்குதலுக்கான சூத்திரம், இந்த உலகத்துல தன்னை குரு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எவனுக்கும் இது புரியாது. ஏன்னா அந்த குரு அப்படிங்கிற அந்த ஜோதி, அந்த படிநிலையில ஒடுக்கமானவன். அவன் மட்டும் ஒடுக்கமல்ல, அவனை சார்ந்த 10 லட்சம் மக்களும் 10 கோடி மக்களும் ஒடுக்கமாகி இருப்பவர்கள். ஒரு கட்டத்தில் குரு தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொள்வான். அந்த கடவுளிடத்தில் இந்த மூடர்கள் அடிமையாகி விடுவார்கள். எல்லா சீடர்களும் ஒரு விதத்தில் மூடர்களே. அவன் எந்த சபையை சார்ந்திருந்தாலும் சரி,
அவன் யாரும் விடுதலைக்கு தயாராக இல்லை. இது அழுத்தமாகவும் ஆணி வேராகவும் இந்த உலகத்துக்கு சொல்ல வந்த ஒரே ஒரு ஞான திருச்சபை உலக ஒளி மையம் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, ஒடுக்கத்தையும் ஓங்குதலையும் தரம் பிரித்து பார்க்கக்கூடிய பயத்தில், அப்பயம் மரணத்துல போய் ஞானத்தை கும்பிடுறான், சாமியை தேடுறான். பயத்தில் சாமியை கும்பிடக்கூடாது. இந்த உலகத்தில் பயம் கொண்டு மரண பயத்திலும், இல்ல வாழ்க்கையில காசு இல்ல, பணம் இல்ல, கல்யாணம் இல்ல, குழந்தை பிறக்கல, உன் வாழ்வியல் சிக்கல் பயத்தில் இறைவனை வணங்காதே. பூரண சரணாகதியில் நம்பிக்கையில் இறைவனை தேடு. உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அதை விட ஞான பிரம்மாண்டம் உனக்கு வாய்க்கும். பயத்தில் தேடினால் நீ அந்த பயம் தீர்க்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடுவே. அது ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ எவன் சொன்னாலும் ஒடுக்கம் தானே. ஆனால் இது ஓங்குதலுக்கான ஞான சூத்திரம். இந்த நேரத்துல கேட்கிற பாக்கியம் உங்களுக்கும், அதை சொல்ற பாக்கியம் என்றால், ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் யார பத்தி பேசணும், பிரம்மாண்ட அசல் பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் என்னோட நன்றிகளை நமஸ்காரத்தோட சமர்ப்பணம் பண்றேங்க. நன்றி.